பொறியியல் படிப்பில் சேர இந்த ஆண்டு 160,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பொறியியல் படிப்புக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பது கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கியது. முதல் வாரத்தில் ஏராளமானோர் விண்ணப்பித்தனர். அடுத்தடுத்த வாரங்களில் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை ஒரு நாளைக்கு 2,000 மேல் இருந்தது. இறுதி நாளான நேற்றுடன் 160,507 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். கடந்த ஆண்டு 133,116 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 27,000 விண்ணப்பம் கூடியிருக்கிறது. இதுவரை 90,272 பேர் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்துள்ளனர். சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய 20ஆம் தேதி கடைசி நாள். முன்னாள் கிரிக்கெட் வீரரும் உத்தரப்பிரதேச மாநில அமைச்சருமான சேட்டன் சவுகான் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தார். அவருக்கு வயது 73. டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் கவாஸ்கருடன் இணைந்து தொடக்க ஆட்டக்காரராக இந்திய அணிக்காக விளையாடி வந்த சேட்டன் சவுகான் ஓய்வுக்கு பின் தீவிர அரசியலில் களமிறங்கினார். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அமைச்சரவையில் அங்கம் வகித்து வந்த சேட்டன் சவுகானுக்கு கடந்த ஜூலை 12ஆம் தேதி கொரோனா தொற்று உறுதியானது. ஒரு மாதத்திற்கு மேலாக சஞ்சய் காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொரோனாவால் உயிரிழந்த 2வது அமைச்சர் சேட்டன் சவுகான் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கொரோனாவால் உயிரிழப்புகள் அதிகம் ஏற்படுகிறது என்பது தவறானது என்றும், இறப்பு சதவீதத்தில் 90% பேர் இணை நோய் பாதிப்பால் தான் உயிரிழந்திருக்கிறார்கள் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஜயபாஸ்கர், ஒருமுறை கொரோனா வந்த நபர்களுக்கு மீண்டும் கொரோனா பாதிப்பு வர வாய்ப்பில்லை என கூறினார். ஒரு சூசைடு, அதையும் கோவிட் வரம்பு தான் கொடுக்கிறோம். ஒரு எண்ட் ஸ்டேஜ் கேன்சர், முற்றிய நிலையில 4ஆம் நிலையில இருக்கக்கூடிய ஸ்டேஜ் 4 கேன்சர், அது அந்த இறப்பையும் நம்ம கோவிட் கணக்காக தான் கொடுக்கிறோம். அது வந்து ஆஸ் பர் ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ், அதை கோவிட் மரணங்களாக நாங்கள் வந்து அந்த பட்டியலில் எழுதுகிறோமே. ஒட்டுமொத்த இறப்பில் 10% கீழ் உள்ளவர்கள் மட்டும்தான் காஸ் ஆஃப் டெத் கோவிட். தமிழகத்தில் கொரோனா ஆய்வுக்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் மீண்டும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். முதல்கட்டமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளார். இதனையடுத்து 20ஆம் தேதி காலை வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும், அன்றைய தினமே தருமபுரி மாவட்டத்தில் அதிகாரிகளை சந்தித்து கொரோனா பணிகள் குறித்து கேட்டறிகிறார். மேலும் 21ஆம் தேதி நாமக்கல், கரூர் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் பயணம் மேற்கொள்கிறார். கொரோனா போரில் இறந்த மருத்துவர்களின் கணக்கை மறைத்து உயிர் தியாகத்தை கொச்சைப்படுத்த வேண்டாம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் 47 மருத்துவர்கள் கொரோனாவால் இறந்துள்ளதை இந்திய மருத்துவ சங்கம் உறுதி செய்துள்ளதாக கூறியிருக்கிறார். 43 மருத்துவர்கள் மரணம் என சொன்னபோது ஆதாரமற்ற செய்தி என்று கூறிய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இப்பொழுது என்ன சொல்லப் போகிறார் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். உயிர் தியாகம் செய்த மருத்துவர்களின் மரணத்தை பொய்களின் மூலம் கொச்சைப்படுத்துவது மனித நேயமற்ற செயல் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். துணிச்சலுடன் ஓயாது பணிபுரியும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளித்து காப்பாற்றுமாறு வலியுறுத்தியுள்ள ஸ்டாலின், வெளிப்படையாக இறப்பு கணக்கை வெளியிடுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இறந்த மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி உதவியும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் தாமதமின்றி வழங்குவதே அவர்களுக்கு செய்யும் நன்றிக் கடனாக இருக்கும் என்றும் அறிக்கை மூலம் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனையில் உள்நோயாளியை சக்கர நாற்காலியில் இருந்து மருத்துவமனை ஊழியர் ஒருவர் கீழே தள்ளிவிட்ட அதிர்ச்சி வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் கோளாறு காரணமாக உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட நபருக்கு பரிசோதனை முடிந்த பின் மருத்துவமனை ஊழியர் பாஸ்கர் அவரை சக்கர நாற்காலியில் படுக்கை அறைக்கு அழைத்து வந்துள்ளார். அப்போது நோயாளியால் தாமாக எழுந்து படுக்கையில் அமர முடியாததால் பாஸ்கரிடம் உதவி கோரியுள்ளார். ஆனால் பாஸ்கர் ஆத்திரத்தில் நோயாளியை ஒருமையில் பேசியதுடன் சக்கர நாற்காலியில் இருந்து வலுக்கட்டாயமாக கீழே தள்ளிவிட்டு அறையிலிருந்து சென்று விட்டார். இதனை சக நோயாளி ஒருவர் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் நோயாளியிடம் ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக மருத்துவமனை ஊழியர் பாஸ்கர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அனைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நேற்று மாலை திறக்கப்பட்டது. சிறப்பு பூஜைகள் எதுவும் நடைபெறாததால் 2 மணி நேரத்தில் மீண்டும் நடை சாத்தப்பட்டது. தொடர்ந்து இன்று அதிகாலை 5 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்பட்டு நிர்மாலய தரிசனம், கணபதி ஹோமம், உச்ச பூஜை போன்றவை நடைபெற்றன. வருகிற 21ஆம் தேதி வரை 5 நாட்கள் ஆவணி மாத சிறப்பு பூஜை நடைபெறவுள்ளது. பக்தர்கள் தரிசனத்திற்காக தடை நீடிக்கப்பட்டுள்ளதால் நெய் அபிஷேகம், படிபூஜை போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறாது என தேவசம் போர்டு அறிவித்திருக்கிறது. சென்னை அண்ணாநகரில் 3 மாடி கட்டடத்தின் மொட்டை மாடியிலிருந்து 5 வயது சிறுவன் தவறி விழுந்ததில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தான். நேபாளத்தைச் சேர்ந்த பிரேம்சிங், யாஷிகா சிங் தம்பதி தங்களது 2 குழந்தைகளோடு அண்ணாநகரில் உள்ள 3 மாடி கொண்ட கட்டிடத்தின் மொட்டை மாடியில் உள்ள சிறிய அறையில் தங்கியுள்ளனர். அதோடு அந்த கட்டடத்தின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணியை செய்து வருகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளாக குடும்பத்தோடு தங்கி வேலை பார்த்து வரும் நிலையில் பிரேம்சிங்கின் 5 வயது மகன் ஆஷிஷ் மாடியிலிருந்து விழுந்து இறந்துள்ளான். தகவல் அறிந்த திருமங்கலம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அரசு கீழ்ப்பாக்க மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள கோயிலில் மது அருந்தி அசைவ உணவு சாப்பிட்டது தொடர்பாக 2 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கொரோனா ஊரடங்கால் பெரிய கோயில்களில் பக்தர்கள் தரிசனத்திற்கு தடை நீடிக்கிறது. வழக்கமான பூஜைகள் மட்டும் நடைபெறுகின்றன. இந்நிலையில் மணவாளநல்லூரில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கொளஞ்சியப்பர் சுவாமி கோயில் நந்தவனத்தில் அங்குள்ள ஊழியர்கள் மது போதையில் இறைச்சி உணவு சாப்பிட்டு வரம்பு மீறியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ வெளியானதை அடுத்து கோயில் பொறுப்பு மேலாளர் சிவராஜன், காவலர் சிவகுமார் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்.